வெல்கம் பேக் புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனிய வர நீங்கள் செக்கெட் என்ஜாய் பண்ணிருக்கீங்க வித் மீ உருணன் சௌமியா அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. டிஃப்ரெண்டான டேனா அந்த விஷயம் வந்து டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டிஃப்ரெண்டான டேவை நம்ம எடுத்து பேச போறோமே, அதனால்தான் அது ரொம்ப டிஃப்ரெண்ட் நான் ஃபீல் பண்றேன். சொல்லிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. யா, மென் மேக் டின்னர் டே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு, துணை பேராசிரியர் ரபிக் ராஜா அவர்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு சொல்லுங்க. நான் மதுரையில் இருக்கிறேன், மதுரை கல்லூரி தத்துவத்துறையில் வேலை பார்க்குறேன். கடந்த 6 வருடங்களாக வேலை பார்க்குறேன் ஃபிலாசபி துறையில். ஓகே, ப்ரொஃபஸராக இருக்கீங்க? யா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஓகே சார், நீங்கள் வந்து நல்லா சமைப்பீங்களா? நிச்சயமாக எல்லாம் சமைப்பீங்களா? எல்லாம் சமைப்பீங்களா? ஓகே, என்ன நல்லா ஸ்பெஷலாக சமைப்பீங்க சொல்லுங்கள். நான்வெஜ்ஜஸில் சிக்கன் அண்ட் மட்டன், வெஜிடேரியனில் கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் சமைப்பேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே நான் வெஜிடேரியல் சிக்கன் அண்ட் மட்டன் சொல்லிட்டோன்னா இந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஷோக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது எல்லாருக்கும் வந்து ரிவீல் பண்ணும். சார் வந்து ஒரு வெஜிடேரியன், பட் அதனால அவர் நான்வெஜ்லாம் கூட வந்து சமைப்பார் அப்படிங்கிறது தான். சார், இந்த சமைக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? எந்த வயசுலேருந்து சமைக்க ஆரம்பிச்சிங்க? அது வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு கட்டாயத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயமா, இல்லை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டீங்களா? நிச்சயமாக விரும்பி ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய மேரேஜுக்கு அப்புறமா என்னுடைய மனைவிக்கு சமைக்க தெரியாது. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அதை சந்தோஷமாக சமைக்க ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி சமைக்க தெரியும்னா கூட அம்மாவிட்ட நான் சமைச்சது இல்லை. என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன். அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ஏன்னா என்னோடய மனைவியை நான் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அல்லது எப்படி கற்றுக்கிறது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது மூலமாக எங்களுக்கு வந்தது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணுற மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா சும்மா இல்லை சமையல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காலகட்டத்தில் வசங்கிட்டலாம் வந்து எப்போ நீங்கள் சமைக்கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நான் பேச்சுலராக இருந்த காலகட்டத்தில் ரூமில் இருக்கும் போது ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கலப்பா, சமையல் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் சமைக்க கற்றுக்கிட்டீங்க, எந்த சுச்சுவேஷனில் சமைக்க கற்றுக்கிட்டீங்க? நான் சின்ன வயசில் நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருக்கேன். ஓகே, அப்போது நம்மளுடைய அந்த லைஃப்பில் வந்து அவ்வளோ டிஷ்ஷஸ்லாம் கிடையாது. ஸோ அது நிறைய சாப்பிடணுன்ற முதல்ல ஆர்வம் இருந்தது. சாப்பிடணும்னு ஆர்வம் இருக்கும்போது பின்னாடியே சமைக்குங்கிற ஆர்வம் இயல்பாக வந்துடுது தான் நேச்சர் நினைக்கிறேன். இதுதான் வேலிட் பாயிண்ட், சாப்பிடணுன்ற ஆர்வம் இருந்தால் தான் நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு முயற்சியில் வந்து நீங்கள் எப்படின்னா இந்த ஃபிலாசபியில் இருக்கலாம், சர்வைவல் வேறு வழியே இல்லை, சர்வை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்போ வந்து நம்மளே முதல்ல எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான். சர்வைவல் இல்லை, இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட், ஓகே. இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் வந்து சர்வைவல் வச்சிருக்காரு அப்படின்னா வந்து ஹி ஹாஸ் ரியல் இன்ட்ரெஸ்ட் ஆன் குக்கிங் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா சார். ஆனால் ஒரு டிப்பிக்கல் கொஸ்டின், இப்போ நாங்களும் வந்து ஜட்ஜ் மாதிரி வந்து மார்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களோட சமையலுக்கு வந்து 10 எவ்வளோ மார்க் போடுவாங்க? நிச்சயமாக 10 போடுவாங்க. ஏன்னா நான் மறுநாளும் சமைக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து. ப்ளஸ் வந்து ஓகே, நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து சமையலில் வந்து எக்ஸாக்டாக வந்து பாராட்டப்படுதல் என்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அப்போ நல்லா இல்லைன்னா கூட 10 தான் அவங்க போடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சிங்கன்னா 2-3 போடலாமா? ஆமாம், தயவு செய்து இந்த 2-3 இன்னைக்கு ஓடிடு, நாளையிலேருந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் சமையல் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி. சார், ஆனால் இந்த நம்ம சமைச்சது வந்து நம்மளுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சோமியா, கேட்டிருக்கேன். அதுவும் வந்து கரெக்டாக. ஆனால் வந்து சில பேர் வீட்டில் எப்படி தெரியுமா, இப்போ வந்து நல்லா சமைக்கிற ஒரு ஆள் இருக்காங்க, இப்போ வந்து நம்மலாம் வந்து ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இது இப்படி பண்ணு அது அப்படி பண்ணு, கடுகுனா அது இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ சென்டிமீட்டர் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னாடி இந்த வரும் பாருங்க, அதுவே வந்து தனி போராட்டமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி சார்? இல்லை, அது புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்படி வந்து ஒரு ஆண் வந்து பைக்கில் போகும்பொழுது பின்னாடி யார் வர்றாங்க, இண்டிகேட்டர் போடுங்கன்னு ஒரு விமன் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ, ஏன்னா அது அவங்களுக்கு புதுசு அந்த டைமில். அதே மாதிரி புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த சிக்கல் வரலாம். பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல் வராது. ஏன்னா கிச்சனுங்கிறது வந்து அடுப்பில் நிற்கிறது இல்லை. ஓகே, இந்த ஹோல் கிச்சனை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அங்கே எவ்வளோ போடணும் என்ன பண்ணணுங்கிறது வந்து ப்ராசஸில் வரணுமே தவிர இன்ஸ்ட்ரக்ஷனில் வராது. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க சார்? நான், என்னோட அம்மா, என்னுடைய மனைவி, ஓகே, எங்க அக்கா குழந்தைங்க ரெண்டு பேர். ஓகே, அவங்க வீட்டில் இருக்க அப்போ குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்து நீங்க நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்றாங்களா, இல்ல மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்றாங்க? கிண்டலுக்காக வந்து என்னுடைய சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நிஜமா வந்து அம்மா, என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அந்த சமைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து ஆமாம், நானும் சமைச்சிருக்கேன் லைஃப்பில் அப்படின்னா வந்து இன்னும் டெய்லி சமைச்ச மாதிரி ஒரு சீனில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கியோ ஒரு நாள் சமைச்சிருப்பாங்க அவங்க, டெய்லி சமைக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. பட் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து நம்மளோட சமையல் கலையை வந்து இன்னும் மெருகேற்றும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து சரிதான், வேலிடான க்வெஸ்சன் நீங்கள் வந்து முன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் மிஸ்டர் வருண். ஸோ நீங்கள் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து சமைப்பீங்க? இப்போ வந்து டெய்லி சமைப்பீங்களா, இல்லை டெய்லி ஒரு வேலை, இல்லை டெய்லி ரெண்டு வேலை, எந்த ஃப்ரீக்வன்சியில் சமைப்பீங்க? என்னுடைய வேலை காரணமாக 7 நாளுமே சமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். 7 நாளுமே நாங்கள் சமைக்கிறோம்.
சமைக்கும் போதே வந்து அந்த கேஸ் மேல ஏற கட்டுறதுன்றது பெரிய விஷயம், காய்கறியை கட் பண்றதுன்றது பெரிய விஷயம். சோ சமைக்கிறது தவிர்த்து வேற என்னென்ன மாதிரி ஹெல்ப்லாம் நீங்க உங்க மனைவிக்கு செய்வீங்க? பெரும்பாலும் சமைக்கிறது மட்டும்தான். பட் அக்கேஷனலா பாத்தீங்கன்னா வீடை சுத்தம் பண்றது, ஈவன் டாய்லெட் கிளீன் பண்றது, துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி. ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் தான் நிறைய. ஓகே, சோ அது ஒரு பெரிய வேலை அது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? நிச்சயமா பெரிய வேலை. ஓகே, அவங்க உங்க ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்றாங்களா? படிச்சுட்டு இருக்காங்க இப்போ. ஓகே ஓகே, அப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கப்போ வந்து நீங்க அவங்கள தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்சிஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல அன்னைக்கும் நீங்களே இனிஷியேட் பண்ணி நிச்சயமா சேர்ந்து சமைப்போம்? ஓகே, சேர்ந்து சமைப்பீங்க. ஓகே, ஃபைன் ஃபைன். இவ்வளவு நேரம் வந்து இந்த ஃபுட் ஃபிலாசபி பத்தி நிறைய பேசியிருந்தோம், இப்போ உங்களோட ஸ்பெஷாலிட்டி பத்தி பேசலாம். நீங்க என்னெல்லாம் நல்லா சமைப்பீங்க? நார்மலா வந்து சேனைக்கிழங்கு ஃப்ரை, வாவ், மஷ்ரூம் ஃப்ரை, ஓகே, கோபி மஞ்சூரியன், ஓகே. நான்வெஜ்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, திக்லின்னு சொல்லுவோம் நாங்க எங்களோட ஏரியாவில். ஓகே, நெஞ்செலும்பு வாங்கி அதை அப்படியே பண்றது, அது கொஞ்சம் அது பெரும்பாலும் வந்து நாங்க மட்டன் சால்வர் வச்சிருக்கோம். ஓகே, சோ அது ஸ்பெஷலா வாங்கி அதை பண்ணுவோம். ஓகே, நீங்க யாருக்கா கொடுப்பீங்களா? டேஸ்ட் லைஃப் டேஸ்ட் பண்ணி பாருங்க, போறலாம். நீங்களே சாப்பிட்டுருக்கீங்க? நிச்சயமா கொடுப்போம், ஏன்னா நான் எனக்கு தேவை இருக்குன்னு சொல்றேன். ஓகே, அதாவது கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் தானே நமக்கு. கிரேட் சார், நீங்க வந்து மதுரைக்காரர் அப்படிங்கறதால உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறோம். மதுரையில வந்து எந்த ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ்? கறி தோசை. கறி தோசை, கறி தோசை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை நீங்க சமைப்பீங்களா? இல்ல. ஏன் சார்? ட்ரை பண்ணிக்கலாம். நான் நான்வெஜ் சாப்பிடாதனால அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஏலியனாக இருக்கும், அது நிர்பந்தத்தால் சமைப்பேன் அப்பப்போ. ஓகே, அப்போ கறி தோசைங்கிறது நம்ம வீட்டில் பண்ணுற டிஷ்ஷாக இருக்காது, அது பெருசாக கல் வேணும், அது வந்து விறகடுப்பு வேணும், அது நம்ம வீடுகளில் நம்ம இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எதுக்காக இந்த ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல வரும், அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக செய்யக்கூடாது, ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெசிபி புக்கெல்லாம் புரட்டுவாங்க, நெட்லலாம் ஏதாவது இன்னோவேட்டிவாக வந்து க்ரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டலில் ஃபேமஸான டிஷ்ஷஸ்லாம் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் எல்லாம்? டிவி ஷோஸ் பார்த்து பண்ணியிருக்கேன், மற்றபடி ஹோட்டல்ஸ் பார்த்து பண்ணலை. ஏன்னா நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு ஃபன்னியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைக்கு போய் நம்ம வந்து கல் தோசை கேட்போம், வீட்டில் வந்து முருகலா தோசை கேட்போம். இது என்ன மாதிரியான டிசீஸ் நமக்கு தெரியாது. கொடைக்கானல் ஊட்டிக்கு போயிட்டு நல்லா ஃபயர் பக்கத்துல உட்காந்து குளிர்காயிருது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தானே சார் இது? அது பாசிட்டிவா. ஹோட்டலுக்கு போனா கல் தோசை, வீட்டுல பண்ற தோசை கேக்குறது, வீட்டுல வந்து எனக்கு ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி தோசை கேக்குறது அப்படிங்கறது வந்து ஒரு காமனான டபுள் மைண்டடான ஒரு விஷயம். அதனால அந்த மாதிரி பண்றது இல்ல. பட் டிவி ஷோஸ்ல பார்த்து ஏதாவது வித்தியாசமா இருந்ததுன்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் பார்ட் ஆஃப் த க்வெஷ்சன்கே வரும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த ஃபிலாசபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரியாலிட்டி ஹானஸ்ட்டாக சொல்லப்போனோம் அப்படின்னா வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது ஆண்களோட வேலை இல்லை, அதோட பெண்களோட வேலை மட்டும்தான் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்தனை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தோட வெளிப்பாடு. வீடு என்பது ஒரு பெண்ணோட உலகம். ஓகே, ஏன் அது ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி அதை ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள்? உன் சமையலறையில் நான் உப்பாச இருக்கிறையா, நீ படிக்கும் முறையில் நான் கண்களா புத்தகமா. சமையலறைங்கிற விஷயத்த வந்து ஆண் கேட்பான், புத்தகங்கிற விஷயத்த வந்து பெண் ஆணை பார்த்து கேட்பான். இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு என்பது பின்னால் வந்த விஷயமா தான் இருக்கும். நீ ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. நலபாகம் சொல்ற நலன் வந்து ஆண் தான். நீங்கள் பார்த்த எந்த புராணங்களையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பெரும்பாலும் சமைச்சவங்களாம் காட்டப்பட்டிருக்கவே மாட்டாங்க, அங்கே ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. அப்போ இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற வேலை தான். எப்போ வந்து ஆண் வந்து உற்பத்திக்கான குறியீடாக வெளியில போறானோ, அப்ப பெண் வந்து நீ வீட்டுக்குள்ள இருக்கணுங்கிற ஒரு வெளிப்பாடு தான், அதோடைய உள்ளத்துல இருக்கிற அந்த ஒரு கான்செப்ட் பேஸ்ல தான் பெண்கள் சமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது. சந்தேகமே இல்லாம ஆணாதிக்க மனோபாவம் தான். ஓகே, அதை வந்து கண்டிப்பா வந்து இப்படி வந்து கண்டிப்பா அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்குள்ள கொண்டு வராம இப்படிதான் நம்ம சமூகம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்ச நாளா ஒரு 5-6 ஜென்ரேஷனா நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்கு டோட்டலாவே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? அதுக்கு மேலேயும் கூட இருந்திருக்கலாம். சோ அதுல வந்து என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை வருதுன்னா, சமைக்கிறது மூலமா பெரும்பாலான பெண்கள் சமைச்சிட்டு ஆண்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதை சமைக்கிறத நீங்க எவ்வளவுதான் பாராட்டினாலும், எவ்வளவு சந்தோஷமா நீங்க எதிர்கொண்டா கூட, நீ ஏமா முதல்ல சாப்பிடலைங்கிற கேள்வி பெரும்பாலான வீடுகளில் இருக்காது. அது ஒண்ணு போதும், சமையல் வந்து யாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து அம்மாவை ஊட்ட வைக்கிற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப லவபிளா கூட இருக்கலாம், ஆனா தாய்மைங்கிறது ரெண்டு பேருக்கும் தான் உண்டு, ரெண்டு பேராலையுமே முடியும். அப்போ குழந்தைங்களை அவங்கக்கிட்ட பழக விட்டு சமையல் உனக்கான விஷயம் சொல்லி கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதோட ஒரு
தந்துடும். ஓகே, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொஞ்சமாக நேரம் சமைப்பாங்க, நிறைய உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்மளோட அப்படி கிடையாது. சமையலுங்கிறது ஒரு டைம் எடுத்து பண்ணுற வேலை. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் அது சமைக்கணும். அது 10 நிமிஷத்தில் சாப்பிடுவோம். 4 மணி நேரம் பண்ண வேலை வந்து அவங்களுடைய வேலை. 10 நிமிஷம் வந்து சாப்பிட்டுட்டு வெயில் லெஞ்சு போகிறது. அதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்வியில் முன்னாடி தான் பாராட்டியிருக்காங்களா, அப்போ சமையலுக்கு பாராட்டு தேவைப்படுது. பெரும்பாலும் பெண்களுக்கு அது ஒரு இயல்பான வேலையாக இருக்கே தவிர பாராட்டப்பட வேண்டிய விஷயமாக இங்கே பார்க்கப்படும். அதே வந்து எதிர்பார்க்கறதே அவங்க மறந்துடுறாங்க, மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க. வருண், இப்போ வந்து நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபேமிலிஸ் எல்லாம் இந்த ஸ்டீரியோடைப்டான ஃபேமிலிஸ்லாம் இருக்கும். எப்படி சொல்றீங்க? அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மா அப்புறம் வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போவாரு, சம்பாரிச்சு கொடுக்கறது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு இருப்பாரு. அம்மா தான் வந்து ஃபுல்லா வந்து குழந்தைய வந்து பாதுகாக்கிறது எல்லா விஷயங்களும் வந்து அம்மா தான் வந்து போறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி வந்து எனக்கு வந்து வேண்டப்பட்ட ஒருத்தர்களும் இருந்தாங்க. ஸோ வந்து அந்த அப்பா வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு படம் பார்த்திருக்காரு. அப்பா பொண்ணு சம்பந்தமான அவங்களுடைய அந்த பாசம் சம்பந்தமான ஒரு படம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, இத்தனை வருஷம் நான் வந்து என்னோட பொண்ணோட பாசத்தை வந்து மிஸ் பண்ணிருக்கேன். அப்பானா வந்து சம்பாரிச்சு குடுக்கறதுதான் வேலைன்ற மாதிரி நான் இருந்துட்டதனால பாதுகாக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வியூலயே இருந்துட்டதனால உண்மையா வந்து அந்த பொண்ணோட பாசம் வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்ப வந்து அந்த பாசம் கிடைக்கிற ஒரு ஏஜை வந்து அவ தாண்டிட்டா, நான் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி பேசினாங்க. நம்மளுக்கு வந்து மத்தவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு குறைச்சி இட போட முடியும். எல்லாருக்கும் எக்ஸ்போஷர் இருக்கு, நிறைய பேர் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் அப்படிங்கறத நம்மளும் யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் நாளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, தொடர்ந்து பேசுறதுக்கு ஒரு குட்டி பிரேக் அப்புறமா. புயகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் இன்ட்ரோ. வெல்கம் பேக் உதயகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனியா வந்து நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து சந்தோஷமாக இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. சுவாமி அண்ட் வருண் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மென் மேக் டின்னர் டே மட்டும் இல்லை, மென் மேக் பிரேக்ஃபாஸ்ட் டே, மென் மேக் லஞ்ச் டே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரிவீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலான தாட் இருக்கும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட் போட்டால் தான் இல்லை ப்ளூ ஷர்ட் போட்டால் தான் அது வந்து ஆண்மையான தன்மை, பிங்க் ஷர்ட் வந்து போடக்கூடாது பசங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலாக வந்து மென்குள்ளே வந்து ஒரு பேச்சுலாம் இருக்கும். பட் இப்போது ட்ரெண்ட் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷர்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரு ஆம்பளாக தான் வந்து கான்ஃபிடென்டான ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எல்லாரோட தாட்ஸும் எல்லாரோட வியூவும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம ஒரே மாதிரி சாவனிஸ்டிக்காகவும் இல்லைனா வந்து அவர் பயஸ்டாகவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி வந்து சூப்பராக கொண்டு போகலாம், ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனை வந்து எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ரோப்ரியேட்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க, பயஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து யாராவது பயஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இக்னரண்டாக இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ சார் மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வந்து நம்ம மீட் பண்ண முடியுது. பட் எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு தாட் வந்து வந்துடணும் அப்படிங்கறத நம்மளுடைய அல்டிமேட்டான எய்ம். இந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர் இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து கரெக்டா சொல்றதுக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கறதால சார் என்னை கூப்பிட்டுக்கோம். சார் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு கேட்கறதுக்கு, தொடர்ந்து பேசலாம். ஜென்ரலாகவே ஒரு மனப்பான்மை இருக்குது சார். நிறைய பேர் வந்து வேலை செய்கிறாங்க, இப்போலாம் ஆண்கள் வீட்டில் எல்லா வேலையும் எடுத்து அவங்க செய்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பட் அவங்களுக்குள்ளே வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மன வெளிப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம துவைக்கலாம் பட் நம்ம காயப்படுறதை யாராக பார்த்துட்டா நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிரும். நான் சமைக்கிறேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறேன் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுறது கூட துணியை வந்து அவங்க துவைச்சிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தனுப்பாங்க வெளியில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலை எப்படி பார்க்குறீங்க, ஆண்கள் எப்படி இதை மாற்றிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த மனோபாவம் வந்து ஓரளவுக்கு நான் சரின்னு பார்க்குறேன். ஏன்னா துவைக்கவே துவைக்காத ஆட்கள் நிறைய இருக்கும் பொழுது துவைக்கிறது அப்படிங்கிற வழக்கம் வரைக்கும் அது வந்து பாசிட்டிவான சென்ஸ் தான். அது காய போடாததுக்கு காரணம் சமூகம். ஓகே, நான் ஏன் பண்ணணுங்கிறது வந்து இது வந்து என்னுடைய ஒரு ஆண் தன்மைக்கான ஒரு அளவுகளாக பார்க்கப்படுது. என்ன நீ வந்து பொம்பளை வேலை பார்க்குற, அதை நான் உடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நிறுத்திக்கணும் அந்த இடத்துல, அந்த நிறுத்திக்கிறதுக்கான டைம் எடுக்கலாமே தவிர அது வந்து குற்றம் இல்லை, அது ஒரு குறை தான். செய்ய ஆரம்பிச்சதே ஒரு நல்ல விஷயமா பெரிய விஷயம். இனி வருங்காலங்களில் அது மாறும், எல்லாருமே வந்து தைரியமாக காயப்படுவாங்க. எல்லா வீக்லிஸும் டெய்லிஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்டில் வந்து துணி துவைக்கிறது வந்து ஒரு ஜோக்காக போடுவாங்க, சமைக்கிறது வந்து ஒரு ஜோக்காக போடுவாங்க. இதில் ஜோக்குக்கு என்ன இருக்குது? என்னுடைய வீட்டை நான் பண்ணுறேன், அல்லது நான் வெளியில் போனால் கூட அதை நான் வேலைக்கு என்னுடைய சம்பளத்துக்காக நான் பண்ண போகிறேன். ஸோ எந்த வகையிலுமே இது பிரச்சனை கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப இது வந்து ஒரு பெண்ணுக்கான பொறுப்பாகவும்
ஆணுக்கான ஆண் தன்மையின் குறைபாடாகவும் பார்க்கப்படுற சமூகத்துல காயப்போடாதவங்கள பாவம் மன்னிச்சு விட்டுறலாம் அவ்வளவுதான். ஓகே, உங்களோட விடை ரொம்ப தெளிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சார். ஆனா ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா அந்த ஹியூமன்ஸ்க்கு, ஒரு கோடு போடணும்னா பாதி கோட நான் போட்டேன்னா ஏய் நான் இவ்வளவு போட்டேன் நீ மீதி போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆட்கள் இல்லையா நம்ம. நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா நான் இவ்வளவு செஞ்சுட்டு நீ என்ன எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் இல்லையா. நீ இதை செஞ்சிடணும், நான் இது பண்ணா அது பண்ணுவேன். எதிர்பார்க்கறது வந்து இருக்கதான் செய்யுது. பட் வந்து சார் சொன்னதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. அவர் சொன்னார் இல்லையா இந்த மனப்பான்மையே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆண் வந்து துணி துவைச்சு அதை வந்து காய போடுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக வந்து பண்ணுவாங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவர் வந்து வேலை வாங்குறா, அந்த பொண்ணு மேல தப்பான ஒரு இது விரண்டுறக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே நிறைய ஆண்கள் வந்து தாங்க செய்யற வேலையை வந்து வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. ஆண்கள் தியாகம் பண்றாங்க, நான் வந்து பாராட்டுறேன், ஏத்துக்கோ. இந்த மாதிரி நான் பாராட்டினாலும் ஒரு சின்ன கொட்டு வைக்கதான் வேணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் வந்து இந்த சமைக்கணும் அப்படின்னு வந்து இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சமைக்க மட்டும்தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சாமான தொலைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ் மேல எல்லாம் வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு மஞ்சப்பொடி எங்க இருக்கு, உப்பு எங்க இருக்கு, இது எவ்வளவு போடணும் அது எவ்வளவு போடணும்ட்டு வைஃப் வந்து அப்பா சாமி நானே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன், ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன், இப்போ இல்லை. ஏன்னா எனக்கும் கிச்சன் புதுசு தான், அதனால என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க. ஆரம்பத்தில் வந்து எனக்கு கிச்சன் புதுசு தான், பரவாயில்ல. அந்த கிச்சனில் எனக்கு எங்கே இருக்கு எதுன்னு தெரியாது, அது ரெண்டு பேருமே சேர்ந்து கற்றுப்போம். அதே மாதிரி அவங்களே என்ன கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, நான் அடுக்கி வைக்கும்போது அவங்க கேட்பாங்க, அவங்க அடுக்கி வைக்கும்போது நான் கேட்பேன். அப்போ சார் வந்து சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி ஆர்டர்லாம் மாற்றி வச்சிருக்காரு போல. இதெல்லாம் கூட இருக்கலாம் வந்து சார். ஆனால் நாங்கள் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கோம்னா, நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க, அதனால உங்க ஹானஸ்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் பார்த்திருப்பாங்க, நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப விந்தையா கூட பார்த்துருக்கலாம், ரொம்ப ரியாலிட்டி எது அப்படின்னு கூட சொல்லலாம். பட் யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருக்கா, உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்களா அப்படின்னு சொல்லலாமா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா என்னோட வீட்டுக்கு வருவாங்க. சூப்பர். அவங்க எல்லாருமே ஒரு ஃபிலாசபி ப்ரொஃபசர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பர்டிகுலரா கேட்பாங்க, அண்ணி இது நீங்க சமைச்சீங்களா இல்ல சார் சமைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்குள்ள அந்த கேலி கிண்டெல்லாம் இருக்கும், இல்லை சார் அண்ணி சமைச்சதை நீங்கள் சொல்கிறீங்க, அது நீங்கள் சமைச்சதை அண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னியாக எங்களுக்கு போகும். அது மொத்தம் எங்களுக்கு கிரெடிட் வரும், யாரோ பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்கள் சம்டைம்ஸ் பொய்யும் சொல்லுவோம், மாற்றி நான் பண்ணேன் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்ரிஷியேட் பண்ணதை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம மனசு சந்தோஷம் தானே, யாராவது பாராட்டா நமக்கு சந்தோஷம் தானே. என்ன யாராவது மாறி இருக்காங்களாம் கேட்டால் எனக்கு நான் அந்தளவுக்கு தெரியல, பட் மாறுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, உங்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன் என்மேல ஆரம்பிச்சு பாருங்க, யாரும் மாறி இருக்காங்களா அப்படின்னு. கொஞ்சம் சமையல் செஞ்சுட்டா போதும், உடனே வந்து நல்லா வந்துட்டா அவ்வளவுதான், அவ்வளவுதான், அடுத்த நாள் வந்து நான் சொல்லி கொடுத்தல அந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. டிவியில வர குக்கிங் சொல்லதான் ஞாபகம் வருது, இந்த தேக்கரண்டி இவ்வளவு எடுத்து இதுல போட்டு தேக்கரண்டி தூர போட்டுருங்க அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து காமெடி பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க சமைக்கிற விஷயம் வந்து நல்லா இல்லைன்னாலும் அவங்க சமைச்சது அப்படிங்கிறதுக்காக நல்லா தான் இருக்கு, நீ சும்மா வந்து சொல்லாத அப்படின்னு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா அவங்களே வந்து ட்ரீட் பண்ணிப்பாங்க. சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னோட வீட்டில் நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே மாறாக நடக்கும். நான் நல்லா சமைக்கலைனாலும் என்னுடைய மனைவி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் இல்லைம்மா இது நல்லா இல்லை நீ எனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க, நல்லா இல்லைனாலும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன், இல்லைம்மா நீ உப்பு சரியில்லை இன்னைக்கு வந்து காரம் தூக்கலாக இருக்குன்னு சொல்லுவேன். அது ரொம்ப அவர் லைஃப்பில் ரொம்ப ஃபன்னியாக போயிட்டுருக்கும். அது தேவை தானே, ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு அன்னோனியம் இருக்கணும்னா இந்த நிகழ்வு நிறைய வந்துட்டே இருக்கணும். சண்டை வரும்பொழுது ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான், ரெண்டு நாளைக்கு வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வேண்டியது தான், திருப்பி வந்து பழைய எப்படி சமைக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேட்டுருக்க கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு கம்பவுண்ட்குள்ளே வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். அண்ட் வெளியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து கணவன் மனைவியாக மட்டும் இல்லை, ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். சரியா, நிறைய பேர் வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவங்களோட ஹேண்ட்பேக்லாம் தூக்குறாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட ஹேண்ட்பேக்லாம். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பெண்களோட பேக்கை தூக்கிறதா இருக்கட்டும், அவங்க சார்ந்த பொருளை கையில் வச்சுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கூட ரொம்ப கூச்சமாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் வந்து நம்ம வெக்கப்பட தேவையில்லை, எப்படி புரிய வைக்கிறது? முறையான பாலியல் கல்வி ஆரம்பத்துலேருந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் நீங்கள் கொடுக்கணும். அது போக வந்து இதுலலாம் ஒன்றும் இல்லைங்கிறது முதல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். எப்படி வந்து நீங்கள் இப்போ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போகும்பொழுது இந்த இந்த இடைவெளி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஈவன் வந்து பாய்ஸ் ஆர் கெட்டிங் சம்திங், அவங்க வந்து தூக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் திருமணத்துக்கு அப்புறமா வந்து அதை பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒன்று சரியாக இருந்தால் அது எல்லா நாளையும் சரியாக இருக்கணும், இது டைம் வரைக்கும் சரி இது டைம் வரைக்கும் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
எல்லா நாள்லையும் வந்து ஒரு எல்லாரும் ஹியூமன் பீயிங்கிற மாதிரி பார்க்கணும். பாடியில் தான் டிஃப்ரென்ஸ் தவிர அவனுடைய மென்டாலிட்டியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே எல்லா பொருளும் எல்லாத்தையும் எடுத்துக்கிற விஷயம்தான். அது பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிங்கன்னா அவங்க ஜீன்ஸ் டாப்ஸ் போடுவாங்க, நீங்கள் வேஷ்டி கட்டினீங்கன்னா அவங்க சாரி கட்டுவாங்க. என்றைக்குமே உங்களுக்கு இணையாகத்தான் அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. சந்தையில் அப்படி தான் பொருள் விற்கும். இப்போ மொபைலில் வந்து இது வந்து ஃபீமேலுக்கு இது மேலுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே எல்லோரும் காமனாக தான் வரும். அதை நம்ம சரௌண்டிங்ஸை புரிய வச்சுக்கிறது மூலமாக, சில தேவையில்லாத விஷயங்களை காதில் வாங்கிக்கிறது மூலமாக இதை ஈஸியாக புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கன்சூமர்ஸ் இதெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போலாம் வந்து பெண்களுக்கான மொபைல் அப்படின்னு ஒன்றுக்கு காட்டிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்களுக்கான மொபைல் தான் அவங்க வேண்டிட்டு தேடி போய் வாங்குறாங்க. ஸோ எல்லாத்தையுமே ரெபல் பண்ணிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிச்சயமாக இப்போ இந்த பிறந்த குழந்தைகளுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கு இல்லையா, அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம நிறைய வந்து டிவியில் பார்த்துருக்கோம். சொல்லவே தேவையில்ல, அம்மா தான் வந்து அந்த குழந்தையோட கண்ணத்து கீழிடுவாங்க, கட்டி அணிச்சுப்பாங்க, உமா கொடுத்துப்பாங்க. அந்த அந்த பாட்டிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்பாக்களுக்குலாம் பாசமே இல்லையா. அதுதான் வந்து என்னோட க்வெஸ்சன், ஏன் வந்து எல்லாமே அம்மா தான் செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாய் பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாரும் முன்னாடி வந்து பெருசா வந்து தெரியுது. அப்பா பாசம் அப்படிங்கறதோ இல்ல தகப்பன் பாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து இன்னும் ஏதோ டிஃபரெண்டா ஒரு வார்த்தை சொல்ற அப்படிங்கறது அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் அம்மா தான் பண்ற மாதிரியே எல்லாம் காட்டுறாங்க. அப்பாக்கள் எங்க இருக்காங்க? கரெக்ட், இது வந்து ஒரு நியாயமான கேள்வி. அதுவும் நீங்க கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா சார், இந்த குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தாய் தான் வந்து இதை செய்யணும், அம்மா தான் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் ஆண்கள்கிட்ட வந்து இருக்கு. இது எந்த அளவுக்கு சரி, இது வந்து மாத்தணும்னா வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? மனப்பக்குவம் இல்லை, அது ஒரு மனோபாவம். மனோபாவம் ஏன்னா நீங்க தவறா சொன்னீங்கன்னு சொல்லலை, அது அது அப்படிதான் சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு கூட ஆட்ல வர டாக்டர்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் இல்லை, ஆட்ல வர்ற மாடல்ஸ் எல்லாம் மாடல்ஸ் இல்ல சார். சில இடத்துல வந்து நிஜமா இருக்க டாக்டர்ஸே டாக்டர்ஸ் இல்ல சார். ரொம்ப பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்படி வரும்பொழுது அங்க வர்றதும் சும்மா இமேஜஸ் தான். அப்படி ஒண்ணு சொல்ல வைக்கிறாங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா அப்பாக்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு. அந்த ஆடு எடுக்கிறது எல்லாமே ஆண்கள் தான், அந்த ஆடை ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே கூட ஆண்கள் தான். ஸோ பெண்களுக்கு திருப்பி திருப்பி நீங்க தான் வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும்னு சொல்ற அந்த மனோபாவத்தோட வெளிப்பாடு தான் இந்த ஆடெல்லாம். நிச்சயமா எல்லா ஆண்களாலையும் இது பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குழந்தை பிறப்பு பெண்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு தான் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயம்னு சொல்லி பார்க்குறாங்க. பெரும்பாலான மிருகங்கள் கூட இதை பண்ணுது, ஆனால் சில மிருகங்கள் ஆண்கள் தான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க. ஓகே, அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிற மிருகங்கள், ஸோ நம்மளால இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நாம ரொம்ப தந்திரமா இந்த மாதிரி கேள்விகளை கூட வந்து வாங்கிக்கிட்டு அது பெண்களுக்கான விஷயம் பாக்குறது இருக்கு இல்லையா, அதுவே நான் குறையா தான் பாக்குறேன். அது மாதிரி எல்லாரும் மைண்ட்லயும் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பதிய வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ரெண்டு விஷயம் நம்ம லைஃப்ல, ஃபர்ஸ்ட் அந்த காலகட்டத்தில் ஏன்ஷியன் டைம்ஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லாம் ஹண்டிங் போற இடம். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்ல வந்து ரெண்டு இடமா இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கும் அப்படிதான், நம்ம வீடு வேலை இது ரெண்டுத்தையும் நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் அதை சரியா செய்ய முடியல நிறைய. ஏன்னா நிறைய இப்போ வந்து இல்லத்தரசிகளால கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டையும் ஆஃபீஸையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த வகையில வந்து இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்லயும் வந்து சப்போர்ட் பண்றீங்க, ஆஃபீஸ் உங்களுடைய காலேஜ்லயும் போயிட்டு நீங்க வந்து வேலை செய்யறீங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க? இல்லம்மா நிச்சயமா கஷ்டம்தான், பேலன்ஸ் பண்ண முடியல. சில நேரங்களில் டயர்டாக தான் இருக்கும், பண்ண முடியாது. ஆனால் இது பெண்களுக்கு ரொம்ப கேஷுவலாக வருது. அந்த வகையில் நாங்கள் வந்து அதை நம்மளை நமக்கு அது பிரச்சனை தான். ஒரு ரெண்டு பேர் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே என்னுடைய மனைவியுமே வீட்டுக்கு போவோம், நான் நேரம் சோஃபாவில் தான் போய் உட்காருவேன், அவங்க தான் இடையே கிச்சன் போவாங்க. அவங்க ஒரு தடவையாவது கேட்கணும், என்ன நீங்கள் என்ன ரெண்டு பேர் தானே வர்றோம், நீங்கள் போய் என் டீ போடலாமேன்னு. இது வரைக்கும் அந்த கேள்வி அவங்களும் கேட்டதில்லை, நானும் அதுக்கு இந்த கேள்வி தெரிஞ்சால் கூட பதில் சொல்லலை. இதுதான் ஆண்மனத்தோட வெளிப்பாடு. ஸோ நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனால் கூட அங்கேயும் உங்களுடைய அந்த மேட்டுமைத்தனம் இருக்கும். இது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அந்த விஷயம் அது அப்படி தான் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியல. நிச்சயமாக ஆஃபீஸை விட கிச்சனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் எடுத்து பேசுவோம். இப்போ இன்றைக்கி ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பற்றி பேசுகிறோம், நாளைக்கு அந்த சப்ஜெக்டே மாறி வேறு எதாவது பற்றி பேசுவோம். ஆனால் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம், எல்லாருக்குமே வந்து சம்மந்தப்படுத்திக்கலாம் சொன்னால். ஏன்னா வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரோட வீட்லேயும் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பாங்க, பட் செயல்படாமல் அதை பற்றி எதுவும் ஒரு முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இதை பார்த்து வந்து நிறைய பேருக்கு தாட்ஸ்லாம் வந்திருக்கும், அந்த தாட்ஸ்க்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து மதுரையிலேருந்து எங்களுக்காக வந்து இவ்வளோ ஆன்சர்ஸ்லாம் சொல்லி உங்களோட டைம் உங்களோட வேர்ட்ஸையும் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று.
வெல்கம் பேக் அகைன் இனிய வயது நிகழ்ச்சிக்கு. புதியோகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல அந்த காலை வேளையில வருண் அண்ட் சோமியா கூட நிறைய நல்ல பயனுள்ள விஷயங்கள்லாம் கேட்டு ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்படிதான் ஒரு பயனுள்ள விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. அரசேந்திரன் சார் வந்திருக்காருப்பா. அவர் வந்தாலே என்ன பண்ணுவாரு, ஒரு வார்த்தையோட வேர்சொல் பத்தி வந்து பேச போறாரு இல்லையா. ஓகே, பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். என்னோட பெயரை பத்தி விளக்கம் சொல்ல போறேன். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம் பத்தி ரொம்ப பயசா எக்ஸ்ட்ராடினரி பில்டப் கொடுத்தா கூட ஒத்துக்க மாட்டீங்களே நீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பென் பத்தி பேச போறாரு. பென், யூ மீன் பென், நாட் பென். நான் வந்து ஒரு அழகான தமிழ் வார்த்தையை வந்து சொன்னேன். ஓ, இந்த பென். ஓகே 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 ஓகே. பெண்கள் அப்படின்னு வந்து சொன்னோம் இல்லையா. பென் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது, வேறு சொல்ல என்ன வரலாறு என்ன அப்படின்னு சொல்ல போறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது பாக்கலாம். பென் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு. பெண் என்ற சொல் தமிழ்ல ரொம்ப ஆழமான ஒரு பொருள். பெட்பு விருப்பம் என்பது தொல்காப்பியம். பெட்பு என்ற சொல்லுக்கு விருப்பம் என்பது பொருள். அந்த பெட்பு என்ற சொல் பெள் என்ற அதற்கும் வேறு பெள் என்பது. பெள் என்பது தான் பெள் பெட்பு. பெள் பெண் என்றானது. பெண் என்றால் விருப்பமானவள் என்று பொருள். விருப்பமானவள் ஒட்டுமொத்தமாக பெண் அப்படிங்கிறதுக்கான பொருள் விருப்பமானவள். ஆடவரால் விரும்பப்படுகின்றவள், ஆண் இனத்தால் விரும்பப்படுகின்றதும் அந்த பெள் பெட்பு. பெள் பெடை, பெடைனா பறவை. பெண் பறவையை தான் பெடை என்று சொல். ஆண் பறவையால் விரும்பப்படுகின்றது. பெடை, பெட்டை, பெண்டு, பெண்டாட்டி, பொண்டாட்டி, இது எல்லாத்துக்கும் இந்த பெள் பெட்பு என்ற விருப்பத்தை குறிப்பது. இந்த பெடை பேடை என்று ஆகி பெண் பறவையை குறிக்கும். அந்த பேடு என்றாலும் பெண் பறவையை குறிக்கும். இந்த பேடுங்கிற தமிழ்ச்சொல் தான் அப்படியே ஆங்கிலத்தில் பிஐஆர்டி பேர்டு. பேர்டு இந்த தமிழ் வார்த்தை தான் ஆங்கில சொல்லாக தெரிஞ்சு பெடை வந்து பேர்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஆமா, நீங்க கேப்பீங்க பேர்டு என்றால் பறவை தானுங்க. பறவை தான். ஆனால் நானும் அதை படித்து ஆழமா போன பொழுதுதான் ஆங்கில அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, 14th நூற்றாண்டு வரை பேர்டு என்ற சொல்லுக்கு பெண் பறவை என்றுதான் பொருள். அப்படியா, பெண் பறவை தான், பறவைன்னு கிடையாது. கிடையாது, பெண் பறவை. பெண் பறவையை தான் பேர்டு என்ற சொல் குறித்தது. அது மட்டுமல்ல, இந்த பேர்டு என்ற சொல் எங்கிருந்து வந்தது, இதற்கு எது மூலம் என்று இதுவரையில் எந்த ஆங்கில அறிஞர்களாலும் சொல்ல முடியவில்லை என்று அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். உள்ளூர் குருவி துள்ளுநடை சேவல் தான் தன் பேடைக்கு ஈனில் இழைமார். ஈனில்னா ஈனுகின்ற இடம், ஈனுவதற்கான இடம், மருத்துவமனை. மருத்துவமனைக்கு ஈனில் என்று ஒரு அழகான தமிழ்ச்சொல். தமிழ் பாருங்க எவ்வளவு சுருக்கமா இருக்கு, மூன்றே எழுத்து ஈனில். ஈனில் அந்த பெண் பறவை முட்டையிட போகிறது தன்னுடைய பேடை. அந்த பேடைக்கு சேவல் ஈனில் இழைத்துக் கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு மருத்துவமனையை கட்டி கட்டி கொண்டிருக்கிறது. ஆண் பறவை வந்து ஒரு அது கடமை. இப்ப பாருங்க எவ்வளவு நேசிக்குது, நேசிக்குது ஆண் பறவை. அதற்கு அதை முட்டையிடுவதற்கான நிலை உருவாக்கியதோடு கடமை முடியவில்லை. அது நேசிக்கிறது, அது முட்டையிட்டு தன் இனத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆண் பறவையும் விரும்புகிறது. அதனாலதான் பேடை. அந்த பேடு பிஐஆர்டி பேர்டு என்று போய் உலகத்தில் ஆங்கில அறிஞர்கள் எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். பேர்டு என்ற சொல்லுக்கு மூலம் தெரியவில்லை. ஆனால் நான் அதை எங்க போய் கண்டுபிடிச்ச, 14th நூற்றாண்டு வரை அது பெண் பறவையை மட்டுமே குறித்தது. அதன் பிறகுதான் பொதுவில் அது பறவை குறித்தது. அப்படி என்றால் பேர்டு என்பது தமிழில்தான் பெண்ணை குறிக்கிறது. அந்த சொல்லிலிருந்து வந்தான் பெண் என்றால் ஆடவரால் விரும்பப்படுகிறவள். அது போல ஆண் இனத்தால் விரும்பப்படுகின்றதுதான் இந்த பேடை. பேடை, பேடு, பெட்டை, பெட்டைக்கோழி அப்படின்லாம் சொல்றோம்ல. உலகமே ஆண் உலகம், விரும்புகின்ற உலகமாக பெண் உலகம் இருக்கிறது. அந்த பெண் என்றால் விருப்பம். இந்த ஆசியா இந்த வார்த்தைகளை ஆரம்பிக்கும் போதே இந்த பெண் அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் விரும்பப்படுகிறவள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்லும் போது ஒவ்வொன்றும் பேடை வந்து பேர்டு ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேர்டு அப்படின்னா நம்ம படிச்சிருக்கிறோம் ஆரம்ப காலத்துலேருந்து, பேர்ட்னா பறவை அப்படி மட்டும்தான் தெரியும். பேர்டு அப்படின்னா ஆண் பறவையை தான் குறிக்கும் அப்படின்னு இல்ல. ஆங்கில வேர்ச்சொல் அகராதி அறிஞர்கள் அதை தெளிவா எழுதியிருக்காங்க. 14th நூற்றாண்டு வரை
இந்த பேர்டு என்ற சொல் பெண் பறவை மட்டுமே குறித்தது. ஓ, அப்படி என்றால் பேர்டு என்றால் பெண் என்று தமிழில் தான் இருக்கிறது. அதுவும் இல்லாம அதுக்கு வேறும் மூலமும் தெரியலன்னு எழுதியிருக்காங்க. எது எதுக்கெல்லாம் தெரியலங்கிறாங்களோ அதெல்லாம் இங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மங்கை மடந்தை இப்படி மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் தான் பெண்ணை குறிக்கும் அப்படின்னா, பேடை அப்படிங்கிறது கூட பெண்ணை தான் குறிக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி ஈனில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து மருத்துவமனையை குறிக்குது அப்படின்னு அழகான தமிழ் சொல் அப்படிங்கிறது கூட இன்னைக்கு ஈனில் சொன்னாலே போதும். ஆனா இன்னைக்கு ஈனில் நம்ம வந்து மருத்துவமனைக்கு பேரை வச்சு இப்படி எழுதணும்னா எத்தனை பேருக்கு புரியுங்கிறது கேள்விதான். ஊடகத்துல வந்து புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் இன்னைக்குதான் உண்மையிலே எனக்கு வந்து ஈனில்னா மருத்துவமனையை குறிக்கிற அழகான தமிழ் சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இப்ப பெண் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சொல், அந்த ஒரு சொல்லில் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் நம்ம வந்து பயணிச்சு இன்னைக்கு நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தோம். உண்மையிலே மனசார நன்றி. வணக்கம். நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு டே சம்பந்தமான விஷயத்தையும் நீங்க கேட்டுதான் ஆகணும். என்ன 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 விஷயம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க? மென் மேக் டின்னர் டே தானே? ஆமா, நம்மளும் சமையல் எல்லாம் பண்ண, ஐ மீன் மென்னும் சமையல் எல்லாம் பண்ணும், அதை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் அந்த வேலையில. நம்மளும் சமையல் பண்ணாமன்னா நம்மளோட நான் தான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. யா எக்ஸாக்ட்லி. சோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துட்டு வந்து ஆணவத்தில் நீங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆணவம்னா இல்ல பாஸ், எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான வெப்சைட் எடுத்துருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா mencancook.com. இதை நான் வந்து ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். MEN தெரிஞ்சது கொஞ்சம் வந்து ஈஸியர் வெர்ஷனா வந்து எல்லாமே இருக்கும். யா பேச்சுலர்ஸ் கேட்டுக்கோங்கப்பா, உங்களோட ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த வெப்சைட்டோட உதவியோட பண்ணலாம் இல்லையா? அதுக்காக வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல பண்ண அட்ரியெல்லாம் இங்க வந்து பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் கால்ட் சமையல். இந்த சமையல் வந்து ஒரு அற்புதமான கலை, அதை செஞ்சு கத்துக்கோங்கப்பா. men-can-cook.com. ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். அண்ட் பாத்தீங்கன்னா வந்து சமையல் எல்லாத்துக்கூடயும் கம்பேர் பண்ணலாம். இப்ப நம்ம ஷோயும் ஒரு சமையல் மாதிரி சொல்லலாம் இல்லையா? எல்லாமே கரெக்டா இருக்கணும், எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஷோ. யா இப்படி எல்லாம் பயங்கரமா வந்து பேசுறீங்க. குக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நம்ம பாத்துட்டே இருக்க முடியாது. அதை யாராவது சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து கருத்து சொன்னா தானே நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். நல்லா இல்லனா கூட நல்லா இருக்குன்னு கருத்து சொன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லையா? அதே மாதிரி எங்க ஷோக்கு வந்து கருத்துக்கள் தேவையில்லையா? எக்ஸாக்ட்லி, அவங்களோட ட்ரூ ஹானஸ்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து இந்த விஷயத்தை சொல்றோம். feedback@pudiyugam.tv அப்படிங்கற மெயில் அடிக்கு அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்பிடலாம். எஸ், அப்படி இல்லனா இப்ப ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகுற இந்த அட்ரஸ்க்கு தபால் மூலமா உங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதனால தயவு செஞ்சு அனுப்புங்க அப்படின வந்து நம்ம ஆப்ளிகேஷன் முன் வச்சிட்டு கிளம்பி நேரம் வந்து இல்லையா? எனக்கும் வந்து ஸ்டவ் எப்படி பத்த வைக்கிறது அப்படிங்கிற கிளாஸ்க்கு போகணும். நான் எனக்கு கத்துக் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போறோம். நாளைக்கு வந்து இவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல போறோம். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு. சோ கிளம்பலாம் புதிய ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சௌமியா அண்ட் வருண்.